எனக்கு வயது 66. 2012 ஜனவரி முதல் எல்லா நினைப்புகளும் நெகட்டிவாகவே வருகிறது. பாசிட்டிவ் எண்ணங்கள் வருவதில்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழுகை பயம் வருகிறது. இரவில் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குகிறேன். சிறிய வயதில் நான் செய்த தவறுகளை எண்ணி பயப்படுகிறேன். நவம்பர் முதல் மாத்திரை இல்லாமல் தூங்க முயன்று சிறிது வெற்றி வருகிறேன். எனக்கு தியானம் யோகா கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அதோ இந்த மாதிரி நமக்கு சில பிரச்சனைகள் வந்து சில இது வந்து நம்முடைய நர்வஸ் சிஸ்டத்திலே வந்து பாதிக்கப்படுற மாதிரி சில பாதிப்புகள் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னா, இப்போ இதுக்கெல்லாம் தியானங்கள், யோகா ப்ராசஸ், மெடிசின், இப்படி ஏதாவது சிலது பயன்படும். ஆனால் தூக்க மாத்திரைங்கிறதுலாம் அது வந்து ஏதோ ஃபோர்சிபிளாக உள்ளது. அது வந்து மெடிசின் கிடையாது. நம்மளை வந்து ஃபோர்சிபிளாக ஒரு இடத்துல ஒரு மயக்கி போடுறது, அது வந்து மெடிசின் கிடையாது. உண்மையிலே வந்து நம்முடைய நர்வஸ் சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்கு சில மெடிசனோ யோகா ப்ராசஸோ நீங்கள் பண்ணலாம். ஆனால் என்னன்னு சொல்லிச்சுன்னா, நம்ம மனோரீதியாக வந்து என்னன்னு சொல்லிச்சோம்னா, நம்ம எந்த உணர்ச்சிகளையுமே நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம உணர்ச்சிகளை எதிர்த்து போராடுறதுனால தான் அதுக்கு வந்து பலம் அதிகமாயிட்டே இருக்கும். இந்த ராமாயணத்தில் வந்து இந்த வாலின்னு சொல்லி ஒரு கேரக்டர், இந்த வாலியை வந்து நேருக்கு நேராக போராடி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால், வாலி எதிர்த்து யார் போராடினாலும் அந்த போராடுறவங்களுடைய பலத்தில் பாதி வாலிக்கு பேசாங்க. அதனால வாலியை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால என்ன சொல்லுதுன்னா, நம்ம மனோரீதியான பிரச்சனைகளை வந்து நம்ம எதிர்த்து போராடி ஜெயிக்கவே முடியாது. நீங்க மனோரீதியான பொறுத்தளவுல நீங்க முதல்ல தோல்வி ஒத்துக்கணும். என்னால ஜெயிக்க முடியாதுங்க, தோல்வி ஒத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அதுதான் வெற்றியை கொண்டு வச்சார். நம்ம வந்து ஜெயிக்க வேண்டிய இடம் வந்து வெளியே உள்ள உலகத்துல வந்து நீங்க ஜெயிச்ச வெற்றியை நீங்க முயற்சி பண்ணி ஜெயிக்கணும். அகத்தை பொறுத்தளவுல தோல்விதான், தோல்விதான் நம்முடைய எண்டு. இங்க தோல்விக்காக யாரும் போராட மாட்டோம், வெற்றிக்காக தான் போராடுவோம். தோல்விக்கு யாராவது போராடுறது இல்லை. நம்ம அகத்தை பொறுத்த அளவில், நம்முடைய உணர்ச்சிகளை பொறுத்தல நம்ம தோல்வி தான் அடையணும். அந்த தோல்வியை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அகத்தை பொறுத்தல அதுதான் உண்மையான வெற்றி. ஏன்னா நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலே நீங்க எந்த பயிற்சியும் பண்ண மாட்டீங்க, எந்த போராட்டமும் பண்றது. நீங்க போராட்டத்தை கைவிட்டுட்டீங்கன்னு சொன்னாலே அந்த உணர்ச்சிகள் தான் தானாவே பெரிய. ஏன்னா எந்த உணர்ச்சிகளுமே அரை வினாடிக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது இயற்கையினுடைய அமைப்பே அதுவும். ஆனால் அதனை வெற்றி பெற்று வெற்றி பெறணும்னு நினைக்கிறதுனால தான் அதுக்கு நம்ம எனர்ஜி கொடுத்துட்டே. நான் விலை உயர்ந்த பொருளை தொலைத்து விட்டால் மனம் அந்த விஷயத்திலேயே சுற்றி சுற்றி வருகிறது. இதற்கு தீர்வு காண முடியுமா? இல்லை, அதான் சொல்லலை. நம்ம ஒருத்தருடைய குழந்தை இறந்து வச்சது, அதை பற்றிய நினைவு வந்துட்டே இருக்கு. நீங்க அன்கான்சியஸா என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம், தாட் எத்தனை தாட் வேணாலும் வந்துட்டு போட்டோம், என்ன உணர்ச்சி வேணாலும் வந்துட்டு போட்டோம், தானாவே தன்னைத்தானே சால்வ் பண்ணிடும். நாம உள்ள நுழைஞ்சிட்டு வந்துச்சோம்னா அதுதான் பிரச்சனையை கொண்டு வரும். நாம அதை சரி பண்ணணும், இது இப்படி ஆக்கணும், அது அப்படி ஆக்கணும்னு சொல்லும் போது நம்ம சைக்கலாஜிக்கலா நம்மள பேலன்ஸ் பண்ணி சைக்கலாஜிக்கலா நம்ம வெற்றி பெறணும்னு நினைக்கிறதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். நம்ம அங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லை. நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதான் நம்ம தெரிய வேண்டியதே ஒன்னாதான். நமக்கு அங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியது, அது எது வந்தாலும் தானாவே தனித்தானே சால்வ் பண்ணிடும். நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியது. இப்ப நமக்கு பிசிக்கலா ஏதாவது செய்ய வேண்டிய இருக்குன்னா நம்ம செய்யலாம், சைக்கலாஜிக்கலா நம்ம செய்ய வேண்டிய இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய வேண்டியது. இப்ப நம்ம வந்து ஒரு பொருள், நம்ம ஒரு பைக் ஒன்று வாங்கியிருக்கிறோம், புத்தம் புதுசா ஒண்ணு வந்து நம்ம இறக்கிருக்கிறோம், ஏன்னா இன்சூரன்ஸ் கூட பண்ணல, வீட்டு வாசல் நிப்பாட்டிக்கு ராத்திரியோட மழை பெஞ்சு இடி விழுந்து அது அப்படியே டெஸ்ட்ராய் ஆகி போயிட்டு. இப்ப நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனா மனசுல வேதனை மட்டும் வந்துகிட்டே இருக்கும். அடடா, அருமையான பைக் போச்சுதே, இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா ரெக்கவரி கூட இதை பண்ணிக்கலாம், அது கூட பண்ண முடியாமல் போச்சுதேன்னு சொல்லி ஒரு மனவேதனை மட்டும் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இப்ப அது என்ன, நீங்க அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அது நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா தானாவே சரியாயிரும். சப்போஸ் இப்ப நீங்க வந்து வாங்கின பைக்கை வந்து நீங்க ப்ராப்பரா இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்க, ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாங்க, களவு பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்ண வேண்டியதுன்னா, அதை நீங்க அதை ரெக்கவரி பண்றதுக்கு என்ன முயற்சி பண்ணணும், போலீஸ்ல போய் புகார் பண்ண வேண்டியதுதான், அல்ல ஏதாவது அறிவிப்பு கொடுக்க வேண்டியதான், இல்ல இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ண வேண்டியதுதான், ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியதுதான். அப்ப அங்க உங்களுக்கு செய்யறதுக்கு வேலை இருக்கு. ஆனா அந்த அக உணர்ச்சிகளை பொறுத்த அளவுல நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. அக உணர்ச்சிகளை பொறுத்தவரை தானா வந்து தானாவே போயிடும். நமக்கு அங்க வேலை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட நம்ம வேலை முடிஞ்சது.